ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போயிட்டு இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம். ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. இன்டர்வியூ நடைபெறும் நாள், இன்டர்வியூ நடைபெறும் இடம், ஸோ என்னென்ன போஸ்டிங் கால் பவர் பண்ணியிருக்காங்க போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லேப் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்துடைய லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் 1120 கடுங்களுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரயில்வேல 2019 வருஷம் குரூப் டி பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க. அதற்கான எக்ஸாம் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர், அட்டண்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் 1450 கடுங்களுக்கான முக்கிய செய்தி வெளியிட்டிருக்காங்க. பள்ளியில் கிளார்க்கு, அலுவலக உதவியாளர், சமையலர், சமையல் உதவியாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுமாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ICMR, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், பயோ ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் சிபிஎம்யூ போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு பி ஃபீல்டு போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் டு லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் ஃபீல்டு போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக் ஃபீல்டு போஸ்ட்டு. இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2021 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெற இருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா NIRT சென்னை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது. ICMR, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் டியூபர்குலோசிஸ், நம்பர் 1 மேயர் சத்யமூர்த்தி ரோடு, சேர்பட், சென்னை 631. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெற இருக்கிறது. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 AM to 10 AM. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், பயோ ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓபிசி. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹32,000 தராங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை. பணியிடம் பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு பி ஃபீல்டு போஸ்ட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்பெனிஸ்களும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கான இன்டர்வியூ வந்து கலந்து கொள்ளலாம். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹18,000 தராங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் டு லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் ஃபீல்டு போஸ்ட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்பெனிஸ்களும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கான இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயது கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளம் ₹17,000 தராங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பணியிடம் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு. அதுக்கடுத்தாங்க,
ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக்கு ஃபீல்டு போஸ்ட்டு இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயது கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளம் ₹16,000 தராங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு. டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 23/12/2021. அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், வித் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரியின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு பி ஃபீல்டு ஒர்க்கு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஆர் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும், வித் DOEACCA லெவல் அண்ட் ஆர் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 2 லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் ஃபீல்டு போஸ்ட்டு. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், வித்து 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது சர்டிஃபிகேட் ஆஃப் 1 இயர் ட்ரைனிங் இன் தி TMLT. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக்கு ஃபீல்டு போஸ்ட்டு. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் எஸ்எஸ்சி, அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர் அண்டு 2-வீலர் வித் வித்தவுட் கியர் அண்டு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்தாக ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம், ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் தி பெஸ்ட். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க, டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க.